வரலாவா வரலாவா பைரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பைரவா எப்படி இருக்குன்னு படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். படத்தோட கதை அப்படின்னா, சென்னையில வந்து ஒரு கலெக்டிங் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம விஜய். அவர் வந்து ஒரு கல்யாணத்துல கீர்த்தி சுரேஷை பாக்குறாரு, துரத்தி துரத்தி காதலிக்கிறாரு. காதலிக்கும் போதுதான் வந்து தெரியுது, அவர் காதல் ப்ரப்போஸ் பண்ணும்போதுதான் தெரியுது கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு திருநெல்வேலியில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனையை, தன் காதலியின் பிரச்சனையை, தன் பிரச்சனையை எடுத்து எப்படி வந்து போராடி அதில் வந்து வெற்றி பெறாரு அப்படிங்கிறதான் படத்துடைய மீதி கதை. கிட்டத்தட்ட திருநெல்வேலிக்கு போய் எப்படி விளையாடி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறதான் படத்துடைய மீதி கதை. படத்துல விஜய் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு ஒரு நல்ல ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு மெசேஜ் வந்து படத்துல இருக்கு, அதை அழகா வந்து நடிச்சு வெளிப்படுத்தி இருக்காரு. நடிப்பு நடனம் இதெல்லாம் வந்து சொல்லவே வேணாம், செமையான நடிப்பா இருக்காரு. படம் ஃபுல்லா வந்து விஜய் தான் இருக்காரு. விஜய் வந்து இந்த படத்தை நிறைய தாங்கி நடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்தது படத்துல கீர்த்தி சுரேஷ் சூப்பரான ஹீரோயின், கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் படத்துக்கு ரொம்ப அழகு வந்து சேர்த்துறாங்க, ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருக்காங்க. படத்துல வந்து விஜய்க்கு ஈக்குவலா வந்து சதீஷ் அவருடைய காமெடி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல தம்பி ராமையாவும் வந்து காமெடிக்கு இருக்காரு, அவருடைய காமெடியை விட வந்து சதீஷுடைய காமெடி வந்து ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு வந்து இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அடுத்தது வில்லன் ஜெகபதி பாபு, சூப்பரான ஒரு வில்லனா வந்து நடிச்சிருக்காரு. அவருடைய கெத்து, அவருடைய அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து நல்ல சூட்டபுளா வந்து இருக்கு. அவரையே சாப்பிட்ற அளவுக்கு வந்து டேனியல் பாலாஜியுடைய நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவர் வந்து ஒரு சப் வில்லன் மாதிரி தான் வராரு, இருந்தாலுமே அவருடைய பார்வை மிரட்டல் அது எல்லாமே வந்து அவரையே ஜெகபதி பாபுவே மிஞ்சுற அளவுக்கு ஒரு நல்ல வில்லத்தனத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. இது இல்லாம படத்துல வந்திருக்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சீஜா ரோஸ் அவங்க கூட நடிச்சிருக்காங்க, ஹரிஷ் உத்தமன் வந்து நடிச்சிருக்காரு, எல்லாருமே வந்து அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. படத்துல மியூசிக் ரொம்ப நல்லா வந்து வந்திருக்கு. பிஜிஎம் சூப்பரான ஒரு பிஜிஎம் வந்து கொடுத்திருக்காரு சந்தோஷ் நாராயணன். அது இல்லாம அருண்ராஜா அவர் வந்து கொடுத்திருக்க அந்த பிஜிஎம் வரலாமா பைரவா வந்து படம் ஃபுல்லா வந்து தெரிக்க விட்டுருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. பிஜிஎம் ஃபேண்டாஸ்டிக்கா வந்திருக்கு மியூசிக். அதுக்கு அடுத்தது வந்து சினிமாட்டோகிராஃபி, ஒரு இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காங்க, ரொம்ப வந்து அழகாவே வந்து நிறைய காட்சிகளை வந்து ஒரு விருந்தாகவே வந்து படைச்சிருக்காரு. எடிட்டிங் வந்து பிரவீன் கேவல் பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், அவங்க பரபரப்பா வந்து நிறைய பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது தான் வந்து எங்களுடைய கருத்து. அதுக்கு அடுத்தது வந்து பரதன் டைரக்டர் ஸ்கிரீன் பிளே. படத்துல வந்து கதை ஒரு சூப்பரான கதை, ஒரு சமுதாய விழிப்புணர்வு கொண்ட கதை தான். இதை வந்து நல்ல ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து கொடுக்கல அப்படிங்கறதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா வந்து இருக்கு. படத்துல வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, எஸ்பெஷலி விஜய் வந்து சூப்பரா வந்து நடிச்சிருக்காரு படத்துல. விஜய் வர சீன் எல்லாமே வந்து ரொம்ப என்டர்டைனிங்காகவும் மாசாவுமே இருக்கு. ஸோ அவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, வந்து விஜய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு சிறந்த திரைப்படம், ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் கொடுக்க முடியாம ஸ்கிரீன் பிளே வந்து பழிவாங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து எங்களுக்கு இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே ஒரு பெரிய பலவீனம் அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை வந்து ஃபர்ஸ்ட் 25-30 minutes வந்து செம சூப்பரா இருக்குங்க, ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு, நல்ல காமெடி, நல்ல மாசு எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே போக போக ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு ஸ்லோனஸ் ஆகுது. அப்படியே செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அதுவும் வந்து ஒரு மாதிரி வந்து போகுது. இது எல்லாமே போக படத்துல வந்து ரெண்டு விஷயம், இந்த நில்லாயோங்கிற பாட்டு வந்து செம சூப்பரா வந்து ரொமான்டிக்காவும் இருக்கு, பாக்குறதுக்கு வந்து ஸ்டெப்ஸும் வந்து ரொம்ப மினிமலா இருந்தாலும் ரொம்ப அழகா வந்து இருக்கு. அது இல்லாம பட்டை கலப்புங்கிற பாட்டு வந்து விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான், இந்த படத்திலேயே ஒரு பெரிய ட்ரீட் விஜய் ஃபேன்ஸுக்கு அப்படின்னா வந்து அந்த பாட்டு, அந்த பாட்டு வந்து நடனம் அமைச்சது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து வச்சு பார்க்கும்போது வந்து படம் வந்து ஒரு ஆவரேஜான திரைப்படமா தான் இருக்கு. வெறும் வந்து விஜய் அப்படிங்கிறவரை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா படத்துல வந்து நிறைய தொய்வுகள், நிறைய வந்து குறைபாடுகள் இருக்கு அப்படின்னா வந்து சொல்லணும். இந்த படத்துக்கு வந்து 120 ரூபாய்க்கு ஒரு 60-70 ரூபா வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு ஆவரேஜ் நார்மல் திரைப்படம் தான், விஜயுடைய யூஸ்வலான திரைப்படம் தான், நத்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். மொத்தத்துல வரலாமா வரலாமா பைரவான்ட்டு விஜயை மட்டும்தான் வரான்னு கூப்பிட்டுருக்காங்க, மீதி ஸ்கிரீன் பிளே எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்து. மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. சீ யூ.